இப்போ நம்ம வந்து ஒரு டேஸ்டியான தில் பசந்த் செய்யறதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கப்பு சூடான மில்க், அப்படின்னா வார்ம் மில்க்கு, அதை எடுத்துக்கோங்க. இந்த மில்கில் நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம கலந்து வச்சு ஒரு 15 மினிட்ஸு, ஏன்னா ஈஸ்ட் நமக்கு ஃபார்ம் ஆகணும் இல்லையா, அதனால் இது நல்லா மூணுமே கலந்து வச்சு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஈஸ்ட் எப்படி இருக்க நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம கலந்து வச்ச ஈஸ்ட்டு வாவ் பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்துச்சு இல்லையா. இப்போ இது நம்ம இதில் 2 கப்ஸ் மைதா இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் மிக்ஸ் பண்ணலாம், அதோட 2 ஸ்பூனும் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி செய்வோம், கேக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், மாவெல்லாம் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படியே ஒரு 10 நிமிஷம் அழுத்தி புளிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்படி நீங்கள் 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலாக கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வந்துடும். 2 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கனி. இப்போ அடுத்த நம்ம ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டு நல்லா கீழே கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு 2 கப்ஸ் தேங்காய் துருவியல், கொப்பரை துருவியல் எடுத்துக்கலாம். 1 கப் மிக்ஸு டூட்டி ஃப்ரூட்டி, 1 கப் சுகர் பவுடர், கொஞ்சமாக கார்டமம் பவுடர், 1/2 கப் செர்ரி ஃப்ரூட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துடும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இது அடுத்த ஸ்டேஜ் தான் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த மாவுன்னு நம்ம இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இருக்கு இல்லையா, இது நம்ம 2 சம்மா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சப்பாத்தி மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் மாவு பெருத்தி இதுக்கு மேலே நம்ம எடுத்த மாவுனே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக சப்பாத்தி மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கீழே நம்ம ஆயில் தடையை வச்சுட்டோமுன்னா நம்மளோட தில் பசந்த் இதுலேயே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பவுல் எடுத்திருக்கேன், ஸோ நான் பண்ண போகிறது இந்த சைஸ் தில் பசந்த் மட்டும்தான். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கேக் பேனில் அப்படியே கீழே போட்டு லேசாக அமுக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வரைக்கும் நமக்கு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கு சென்டராக போட்டுக்கலாம். நான் இதில் வந்து 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே இன்னொரு ரோட்டியோட க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம போட்டது இதில் சென்டராக தான் இருக்கணும், இப்படி அப்படி போகாமே சென்டராக போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண ரோட்டினே இதுக்கு மேலே போட்டு நல்லா இந்த எட்ஜஸ்ஸு நல்லா அமுக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. இப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல்
ஜஸ்ட் ஃபோர்க்கோட அங்கங்கேயும் ஹோல்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா பேக் ஆகும். அப்புறம் மேலே கொஞ்சம் நெய்யோடு தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாக வந்துடும். இப்படி மேலே நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பால் இல்லை பட்டர் இருந்தால் கூட அது கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா செவப்பாக ரெட் கலர் வந்துடும். இப்போ நம்ம இது பேக்கிங் ரெடி பண்ண அதில் பானில் வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண நம்ம இது கடாயம் எனக்கு ரெடியாக இருக்குது. இது வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி இந்த பேக் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன்ஸ் கழித்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டு வச்சு திருப்பி போட்டு இன்னொரு 15 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சிவப்பாக வந்திருக்குன்னு? இப்போ திருப்பி நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு 15 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம். இப்படி திருப்பி போட்டு திருப்பி மூடி வச்சுக்கோங்க. வச்சு இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.